இருக்கு என்று சொல்லி தருகிறான். அப்படித்தான் நாம் வாழ வேண்டும். இந்த உலகில் வாழ்வதற்கு நாம் எப்படி வாழ வேண்டும், எதை பின்பற்றியிருக்க வேண்டும், நமக்கு எது முன்மாதிரியாக இருக்கிறது, அந்த முன்மாதிரி எதுவாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டே போகலாம். ஆனால் அதற்கு ஒரே ஒரு பதில் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் தான். இந்த அல் குர்ஆன் அல் ஹதீஸ், குர்ஆன் அல்லாஹுடைய வேதம், வேத வாக்கு. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக, வானவர் மூலமாக அறிவி நபிகளாருக்கு கிடைக்க பெற்று அதை நமக்கு தந்திருக்கிறார்கள். அதுபோன்று அறிவி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அழகான அமுத மொழியால் நமக்கு சொல்லி தந்தவைகள் அல் ஹதீஸ். இந்த இரண்டும் தான் நமக்கு இரண்டு கண்கள். நாம் பார்க்கின்ற இரண்டு கண்கள் இருந்தாலும் இந்த இரண்டு கண்களாக இருக்கின்ற அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக பார்த்து அதிலிருந்து தெரிந்து கொண்டால்தான் நம் கண்ணுக்கு பார்வை இருப்பதற்கு பொருளாகும். இல்லை என்றால் கண்ணிருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அதனால் இந்த இரண்டு கண்களையும் முன்னால் கொண்டு வருவோம், வாருங்கள். இந்த ரெண்டு கண்ணில் ஒன்றை பார்க்க போகிறோம், அதாவது அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆனில் அறிவியல் சம்பந்தமாக நமக்கு தேவையானவைகள் அத்தனையும் அந்த அல் குர்ஆனில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு பிறப்பில் இருந்து நாம் மண்ணறிக்கு செல்லும் வரையும், ஏன் சொர்க்கம் செல்லும் வரையும் வழிகாட்டக்கூடிய அல் குர்ஆன் நம்மிடையே இருக்கிறது. அந்த அல் குர்ஆனில் அறிவுபூர்வமானவைகள் தான் இருக்கிறதை தவிர நான் இதை ஒன்றை ஏற்றுக்கொள்ள முடியும், ஒன்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வதற்கு ஒரு இடம் கூட பார்க்க முடியாது அல் குர்ஆனில். ஏனென்றால் நம்மை படைத்தவனுடைய செய்திகள் அது. நமக்கு என்ன சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும், எதை சொல்ல வேண்டும் என்பதை பார்த்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான். அதனால்தான் அதை அறிவுபூர்வமாக நாம் அறிந்து கொள்கிறோம். நம்மில் பலர் அல் குர்ஆனும் அறிவியலும் என்று சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் அல் குர்ஆன் தான் அறிவியல். அறிவுபூர்வமான செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கைக்கு எது வேண்டும் என்று சொன்னால் அல் குர்ஆனை திருப்பி பார்க்க வேண்டும். பக்கம் பக்கமாக திருப்பி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டான அறிவுபூர்வமான செய்திகள் மிக தெளிவாக இருக்கிறது. அதனால்தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு செய்தியாவது அல் குர்ஆனிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். இன்று உலகில் வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள், ஏன் கோடிக்கணக்கான மக்கள் இந்த அல் குர்ஆனை ஆய்வு செய்கிறார்கள், ஆராய்ந்து பார்க்கிறார்கள். அதிலிருந்து அவர்கள் அறிவுக்கு ஏற்றவாறு அள்ளிக்கொள்கிறார்கள். இதை இன்று உலகம் எங்கெங்கேயோ போய் பார்த்தாலும் ஒரு வட்டத்துக்கு வந்து விடுகிறார்கள், அல் குர்ஆனில் தான் அத்தனையும் இருக்கிறது என்று வருகிறார்கள். அதனால்தான் நாம் முதல் முதலாக நம்முடைய குழந்தை பிறப்பிலிருந்து அது எப்படி பிறக்கிறது, அதனுடைய உருவாக்கம் எப்படி நடைபெறுகிறது தாயின் வயிற்றில், அது குழந்தையாக பிறந்ததற்கு பிறகு பரிணாமம் பெறுகின்ற பொழுது அவைகளுக்கு என்னென்ன தருகிறோம் என்றெல்லாம் ஒவ்வொன்றாக, ஒவ்வொரு வரியாக, ஒவ்வொரு நாளாக வரிசைப்படுத்தி சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறான் அல் குர்ஆனின். நாம் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் இதையெல்லாம் வைத்து கொண்டு நம்முடைய அறிவை வளர்ப்பதற்குண்டானதை பார்ப்போம். மீண்டும் தொடர்ந்து வாருங்கள், இன்னும் பல செய்திகளை பார்ப்போம்.
அன்பானவர்களே, இந்த அல்குரானில் நாம் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர், இந்த தண்ணீரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது வானிலிருந்து இறக்கி தருவதாக நமக்கு தருகிறான். அதற்கு முன்பதாக நீர் குமிழிகளை சுமந்திருக்கக்கூடிய மேக கூட்டங்களை ஒன்று திரட்டி காற்றின் மூலமாக ஓடச் செய்து எங்கே நான் மழை பொழிய வேண்டுமென்று நாடுகிறேனோ அந்த இடத்தில் பொழிய வைக்கிறேன் என்று அல்லாஹ் அல்குர்ஆனை சொல்லிக் கொடுக்கிறான். இங்கே நாம் சிந்திக்க வேண்டும், வானிலிருந்து மழை பொழிகிறது, அந்த பொழிகின்ற மழை ஒரு சில இடத்தில் தான் பெய்கிறது. நமது மலேசிய நாட்டில் தலைநகரில் ஒரு நேரத்தில் மழை பொழியுமானால் அருகே இருக்கின்ற சில இடங்களில் கூட மழை இல்லை என்று சொல்ல கேட்கிறோம். காரணம், அல்லாஹ் எந்த இடத்தில் எவ்வளவு மழை பொழிய வேண்டும், எவ்வளவு நேரம் பொழிய வேண்டும் என்பதையெல்லாம் அளந்து கொடுப்பதாக சொல்லிக் கொடுக்கிறான். பிகதர், இந்த அளவோடு அது மட்டுமல்ல, எத்தனை ஆயிரம் மீட்டர்களுக்கு உயரமாக எவ்வளோ தூரத்திலிருந்து மேக மண்டலத்திலிருந்து கீழே இறங்குறது, ஆனால் அந்த மழை துளி நம்முடைய உடலிலே விழுமானால் எந்த விதமான இடையுறையோ ஆபத்தையோ விளைவிக்கவில்லை. எப்படி? நாம் தயாரித்து வைத்திருக்கின்ற தண்ணீர் குழாயிலிருந்து வேகமாக வந்து நம் மேலே விழுமானால் சில நேரங்களில் இடையூறை ஏற்படுத்தி விடுகிறது. ஆனால் எத்தனை ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து வருகிற மழை எந்த இடையூறும் இல்லை, மழை துளிகளாக இலகிய முறையில் இறங்கிறது. அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கின்ற சின்ன சின்ன இலை துளைகள் கூட கிழிந்து விடாமல், அந்த செடிகள் அழிந்து விடாமல், மண்ணோடு மண்ணாக கீழே விழுந்து விடாமல் அந்த மழை செடிகளுக்கும் மழை பொழிகிறது. அது மட்டுமல்லாமல் மற்ற விலங்கினங்களுக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் அது அப்படியே நிற்கிறது, மழை பொழிகிறது. நாம் சிந்திக்க வேண்டும், வானிலிருந்து மழையை இறக்கி வைக்கிறேன் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் மேக மூட்டத்தை ஒன்று திரட்டி இறக்கிறேன், அளவோடு தருகிறேன், இந்த செய்திகளை சேர்த்து பார்க்க வேண்டும். இப்படி பார்த்து விட்டதோடு மட்டுமல்லாமல் வேறொரு செய்தியும் அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் சொல்லிக் கொடுக்கிறான். நீங்கள் சேர்த்து வைக்காமல் இருக்கிறீர்களே மழை நீரை என்று சொல்கிறான். மழை நீரை சேர்த்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான் குர்ஆனிலே. இந்த மழை நீரை சேர்த்து வைப்பது என்ற பொருளில் அல்லாஹுடைய அருள் வாரத்திற்கு சில நாட்கள் சில மணி நேரங்கள் அந்த மழை இறங்குகிறது. அதை ரஹமத், அருள், மழை என்று நாம் சொல்கிறோம். அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நள்ளிரவில் பொழிகின்ற மழை கூட உங்களுக்கு ரஹமத்தாகும் என்று சொல்வார்கள். அப்படி பார்த்தால் இரவும் கூட பெய்கிறது, பகலும் பொழிகிறது. இந்த மழை நீரை நாம் என்ன செய்ய வேண்டும்? தடுத்து தேக்கம் செய்து அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நாட்களில் மழை பெய்யாமல் இருக்கலாம், தொடர்ந்து சில நாட்கள் இல்லாமல் இருக்கலாம். நீர் தேடி நாம் எங்கே போக முடியும்? அனுதினமும் நமக்கு தேவைப்படக்கூடிய தண்ணீர் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலே ஒரு இடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு தண்ணீரை தடுத்து விட்டால் கொடுப்பவர்கள் யார் இருக்கிறார்கள்? தண்ணீர் இல்லாமல் ஆக்கிவிட்டால் உங்களுக்கு தண்ணீரை யார் தர முடியும் என அல்லாஹ் கேட்கிறான். யாரும் தர முடியாது. எத்தனை நாடுகளில் தண்ணீரின்றி தவிக்கிறார்கள், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, குளிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று தவிக்கக்கூடிய சில நாடுகள் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அல்லாஹ் நமது மலேசிய நாட்டில் எங்கு திரும்பினாலும் சரி மழை பொழிகிறது, தண்ணீர் தாராளமாக இருக்கிறது. ஆனால் அந்த மழையை தந்தவனை தாராளமாக உபயோகப்படுத்துவதற்குண்டான வழியை செய்தவனை ஒருபொழுதும் மறக்கலாமா என்று சொன்னால் முடியாது, கூடாது. அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கொடுத்த நியமத்துகளை சொல்லிவிட்டு நன்றி செலுத்துங்கள் சொல்கிறான். இந்த இடத்தில் ஒன்றை அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும்.
அந்த மழை நீரை இறக்கி வைப்பதுடன் மட்டுமல்லாமல் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று. அல்லாஹ் ரஹமத்தை சேர்த்து வைப்பது தான் அவருடைய ரஹமத். இதிலிருந்து மற்றொன்றை நாம் இங்கே விளங்க வேண்டும். நம்முடைய வாழ்நாட்களில் நமக்கு கிடைக்கின்ற வருமானங்கள், பொருளாதாரம், பணம், இந்த பணம் ஒரே அளவீடாக நமக்கு கிடைப்பதில்லை. ஒரு சில ஆண்டுகள் அதிகமான பொருளாதாரத்துறையில் வருமானம் கிடைக்கலாம். தொழில்துறையில் இருப்பவர்களை பார்க்கிறோம், சில ஆண்டுகள் என்னுடைய தொழில் மிக உயர்ந்திருந்தது, இப்போ சரிவு கண்டிருக்கிறது என்று சொல்ல கேட்கிறோம். காரணம் என்ன? அதிகமாக அல்லாஹு தாலா பொருளாதாரத்துறை அள்ளி கொடுக்கின்ற பொழுது கொஞ்சம் செலவு செய்து கொஞ்சத்தை சேமித்து வைத்து கொள்ள வேண்டும். இப்படியே வந்து கொண்டிருக்கும், எப்படி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மழை பொழிகிறதோ இதை போன்றே பொழியும் என்று யாரும் எண்ணிக்கொண்டிருக்க முடியாது. சில மணி நேரத்திற்கு பிறகு மழை நின்று விடுகிறது. அதுபோன்று தான் பொருளாதாரத்துறையும். அந்த பொருளாதாரத்துறையை நாம் சேமித்து வைத்துக் கொள்வதையும் இந்த மழை நீர் நமக்கு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து நமக்கு பாட சொல்லிக் கொடுக்கிறான். அன்பிற்கு இனியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை அறிவுபூர்வமாக குர்ஆனை திருப்பி பார்க்க வேண்டும். அதற்குத்தான் குர்ஆன் அறிவில் அறிவாகவே இருக்கிறது, தெளிவாகவே இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அன்பிற்கு இனியவர்களே, இங்கே ஒன்றை நாம் சிந்திக்க வேண்டும். மழை நீர் என்று சொன்னால் பூமியிலிருந்து வருகிறது, மழை நீராகவும் கிடைக்கிறது. எந்த துறையில் வந்தாலும் அந்த நீர் நமக்கு ரஹமத்தாக இருக்கிறது, அருக்கொடையாக இருக்கிறது. அடுத்து நாம் உபயோகப்படுத்தக்கூடிய தேன் இருக்கிறது, சாப்பிடக்கூடிய தேன். இதை பற்றி கூட அல் குர்ஆனிலே அழகாக சொல்லிக் கொடுக்கிறான். நமக்கு அறிவை திருப்பி பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். தேனீக்கள் பல மைல்கள் பறந்து சென்று மலர்களில் இருக்கின்ற மகரந்தத்தை எடுத்து வந்து அதை தன்னுடைய வயிற்றில் உள்ளே செலுத்தி அதற்கு பிறகு தன்னுடைய தேன் கூட்டில் வெளியாக்கி வைத்து நமக்கு தேனாக தருகிறது என்பதை அல் குர்ஆன் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த தேன், இதை பற்றி இன்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? தேனியினுடைய வயிற்றிலிருந்து அரைப்பகுதி செரிமானதற்கு பிறகு அதை வெளியேற்றி தேன் கூட்டில் வைக்கிறது என்று. இதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல் குர்ஆனில் தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. தேனை பற்றி மருத்துவம் துறை மிக எல்லை கண்டிருக்கிறது. அதுதான் மருந்து என்று. ஆனால் ஃபீஹி ஷிஃபா உலின்னாஸ், மனிதர்களுக்கு இது நோய் நிவாரணி என்று சொல்லிக் கொடுக்கிறது அல் குர்ஆன். இப்படி நோய் நிவாரணமாக இருக்கிறது, மருந்துக்கு உதவியாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அது அதிகமான நோய் எதிர்ப்பு சக்திகளை எல்லாம் தருகிறது என்று இன்றும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு வரியில், ஏன் ஒரே ஒரு கலிமாவில் அழகாக சொல்லிக் கொடுக்கிறது அல் குர்ஆன். அதனால் குர்ஆனை திருப்பி பாருங்கள். அறிவுபூர்வமான செய்திகள் அதிகம் அதிகம் இருக்கிறது, எண்ணி முடிக்க முடியாது, சொல்லி முடிக்க முடியாது. நம்முடைய அறிவு அதிர்ச்சி பெறுகின்ற அளவிற்கு, ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு அல் குர்ஆனில் அறிவியலை புகுத்தியிருக்கிறான். அன்பானவர்களே, இது மட்டுமல்ல நம்ம வாழ்க்கையில் சிந்திக்க வேண்டியவைகள். அறிவுபூர்வமாக இன்னும் குர்ஆனிலே பார்த்தால் சிலந்தி வலை, சிலந்தி பூச்சி பிண்டுகின்ற சிலந்தி வலையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். வீட்டிலேயே மிக பலகீனமான வீடு சிலந்தியினுடைய வீடு தான் என்று சொல்லுவான். வாயினால் ஊதினால் போதும், பறந்துவிடும். வாயினால் ஊதினால் பறந்துவிடும். இதை நாம் பார்க்கிற பொழுது எதற்கு நாம் இங்கே பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் அல்லாதவைகளை பாதுகாவலர்களாக நமக்கு உரியவர்களாக எடுத்துக்கொண்டால் இந்த சிலந்தி வலையினுடைய வீட்டை போன்றுதான். அப்படி என்றால் யாரை பாதுகாவலனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நம்மை படைத்தாளக்கூடிய அல்லாஹ் மட்டும்தான். உருவமில்லாத, உவமை இல்லாத, பெற்றோராகவோ பிள்ளையாகவோ இல்லாத,
தனித்தவனாக இருக்கின்ற ஒருவன் தான் இறைவனாக இருக்க முடியும். அவனை பாதுகாவலனாக எடுத்துக்கொண்டால்தான் வலுப்பெற்றதாக இருக்க முடியும் என்பதை இந்த சிலந்தி வலையினுடைய வீட்டை உதாரணம் சொல்லி நமக்கு விளக்கம் தருகிறான். இப்படி அறிவுபூர்வமான வகையிலே நாம் ஏற்றுக்கொள்வதற்கு பல உதாரணங்களை பல உவமைகளை சொல்லித்தான் குர்ஆனிலே நிறைய செய்திகளை சொல்லிக் கொடுக்கிறான். அறிவு ஏற்றுக்கொள்கிறது, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவருக்கு அதை விளங்குவதற்குண்டான திறன் இல்லை என்று சொல்ல வேண்டும். அதனால்தான் அறிவும் அறிவியலும் அல் குர்ஆனை சூழ்ந்திருக்கிறது என்பதை நாம் ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இப்படி குர்ஆனில் பல உதாரணங்கள். அது மட்டுமல்ல, மருத்துவரிடத்திலே அமர்ந்தால் உங்களுக்கு இரவு தூக்கம் நல்ல தூக்கம் வருகிறதா என்று கேட்பார்கள் நோயாளி இடத்திலே. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு சுகம் தருவது தூக்கம். நோய் வந்துவிட்டால் தூக்கம் ஓடிவிடும். அதை அல்லாஹுத்தால அழகாக சொல்வான், சுபாத்தா, உங்களுக்கு தூக்கத்தில் தான் அமைதி இருக்கிறது, உடல் நலம் இருக்கிறது என்பதை நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறான் அல் குர்ஆனிலே. நல்ல உடல் சுகமும் நல்ல நிம்மதியாக உடல் உள்ளத்தில் இருக்குமானால் நல்ல உறக்கம் ஏற்படும். இந்த இதில் குறை ஏற்பட்டுவிட்டால் தன் கண் உறக்கம் இல்லாமல் போய்விடும். மனிதனுடைய இயக்க சக்திக்கும் மனிதனுடைய நல்வாழ்விற்கும் ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னால் நல்ல உறக்கம் தேவை. அதையும் கூட அல்லாஹுத்தாலா சொல்லிக் கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, இரவு நேரத்திலே தூங்கும் பொழுது காணுகின்ற கனவிற்கும் ஒரு அத்தாட்சி இருக்கிறது என்று அல் குர்ஆனில் சொல்லிக் கொடுக்கிறான். நாம் சிந்திக்க வேண்டும் இந்த இடத்தில் கனவை பற்றி சொல்கிற பொழுது. ஒன்றை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கண் திறந்திருக்க வேண்டும், சிந்திக்கின்ற அளவிற்கு உடல் இயங்க வேண்டும். இந்த இரண்டுமே இல்லாமல் இருக்கிறது. இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது கண்ணும் மூடி இருக்கிறது, நம்முடைய சிந்தனை ஆற்றலும் செயல் திறனும் அமைதியோடு இருக்கிறது. அருமை செல்லந்தாகலும் சொல்வார்கள், இரவு தூக்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுது உறக்கம் மரணத்தினுடைய சகோதரன் என்று சொல்வார்கள். ஒன்றுமே தெரியாத நிலை உறங்கும் பொழுது எப்படி கனவு வருகிறது? நாம் படுத்திருக்கின்ற இடத்தில் நாம் எங்கேயோ சென்றுவிட்ட இடத்தையும் பார்க்கிறோம், செல்லாத இடத்தையும் கனவில் பார்க்கிறோம். தெளிவாக நமக்கு அவ்வளோ பெரிய விளக்கத்தை பெறுகிறோம். ஆனால் இதுவெல்லாம் நம்முடைய அறிவிற்கு அப்பாற்பட்டவை. அதனால்தான் அல்லாஹுத்தாலா சொல்வான், இதில் ஒரு அத்தாட்சி இருக்கிறது, ஒரு ஆதாரம் இருக்கிறது என்று. இதையெல்லாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அல் குர்ஆனை திருப்பி பாருங்கள். அப்படி பார்த்தால் நம்முடைய அறிவு அதிர்ச்சியுறும், ஆனந்தம் கொள்ளும். அதனால் அறிவியலும் அல் குர்ஆனும் என்று சொன்னால் சுருக்கமாக ஒரே வார்த்தை நம்முடைய அறிவிற்கு தருகின்ற அத்தனையும் அல் குர்ஆன் தான். அதிலிருந்து எடுப்போம், நம்முடைய வாழ்க்கையை சரியாக ஆக்கிக்கொள்வோம் என்ற நன்னோக்கில் குர்ஆனை திருப்பி பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்வோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஃபர்ஸ்ட் யோசிக்க வேண்டிய விஷயம் எந்த ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க சாரி டிசைன் வைஸ் யோசிக்க முடியும். விஷன், ஐ ஃபார் டீடைல் அண்ட் கிரியேட்டிவிட்டி, இந்த மூணும் வந்து எப்படி வரும்னா டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் இருக்கணும், அண்ட் ஆல்சோ ப்ராப்பர் எஜுகேஷன் இருக்கணும்னு நினைக்கிறேன். Kızınız namusluydu ha? O kızını bulacağım. Bulacağım ve cezasını kendi ellerimle vereceğim. Bari mezarını ver bana. Neden gelmedin? Ben senin için her şeyimi feda ettim. Kim bulunmuş? Hande bulunmuş. O benim kızım. Tamam, dinle bacılarım. Zehra nerede? Ne yaptın yine sen? Zehra koş! Ölmüşüm. Benim için üzülme.
அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கோம் இல்லையா சார்? நிச்சயமாக. உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஆக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய தலைப்பு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு தான் சார். அதாவது நம்முடைய வாழ்வியலுக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவையான ஒரு தலைப்பு தான். ஆக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதன் அந்த மனிதன் செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கா இல்லையா சார்? ஒரு காரியத்தை வந்து ஒரு மனிதன் மேற்கொள்கிறான். ஆக அந்த மனிதன் வந்து அந்த காரியம் வந்து வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அப்படிங்கிற விஷயம் வந்து இரண்டாவது பட்சம் தான். ஆனால் முதல்ல ஒரு நம்பிக்கை வைக்கணும் இல்லையா சார், அப்போ தான் அந்த காரியம் வந்து நிறைவேறும். எனவே வந்து யார் மேலே ஒரு ஆழமான நம்பிக்கை வச்சா ஒரு மனிதனுடைய வாழ்வியலில் அவனுடைய அந்த காரியம் வந்து வெற்றி பெறும் சார்? அதை பற்றி கொஞ்சம் அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஒரு அருமையான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்க. சரி. அதாவது தவக்கல் என்ற வார்த்தையை நீங்கள் இங்கே பயன்படுத்துறீங்க, நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறீங்க. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடும் போது கூறுகின்றான், நீங்கள் உங்களை படைத்த அல்லாவின் மீது என்றுமே மரணிக்காத அந்த அல்லாவின் மீது நம்பிக்கை வையுங்கள், தவக்கல் வையுங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சரி. ஆக நம்முடைய எல்லா காரியங்களையும் நாம் முயற்சி செய்து செய்கின்றோம். இன்றைக்கு ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவன் அந்த பாடசாலையில் அந்த பாடத்திலே அவன் வெற்றி பெறுவதற்காக அவன் கடினமாக படித்து முயற்சி செய்து அந்த பரீட்சையை எழுதிய பிறகு அதனுடைய முடிவை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவனுக்கு தெரியாது, அந்த மாணவனுக்கு தெரியாது அவன் வந்து வெற்றி பெறுவானா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் அவன் என்ன செய்வான்? தவக்கல் வைப்பான், அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைப்பான். காரணம், அந்த வெற்றி தோல்வி அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கின்றது, அவன் தான் அறிந்தவனாக இருக்கின்றான். இதே போல எல்லா விஷயங்களிலும் சரி, நம்முடைய வாழ்வியலிலே ஏற்படக்கூடிய பல விஷயங்களிலும் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய எல்லா விதமான அந்த முக்கியமான காரியங்களுக்கு அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்க வேண்டும். இவ்வாறு அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அந்த தவக்கலை அந்த ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் நமக்கு வெற்றி அளிக்கின்றான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ் வருகின்றது, நாளை மறுமையிலே வந்துட்டு சுவர்க்கத்திலே செல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர் இருக்கின்றார்கள், அவர்களுடைய இதயங்கள் பறவையின் இதயத்தை போன்று இருக்கும் என்று சொன்னார்கள். ஒரு பறவையினுடைய இதயம் எவ்வளவு பெருசு இருக்கும் நம்முடைய இதயத்துக்கும். ஏன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொன்னார்கள் என்று சொன்னால், அதற்கும் காரணம் இருக்கின்றது. ஒரு பறவை இருக்கின்றது, அது என்ன செய்யும் என்று சொன்னால் மாலையிலே கூட்டுக்கு வருகின்றது, வயிறு நிரம்ப வருகின்றது. காலையில் எழுந்தவுடன் அதனுடைய வயிறு காலியாகிவிட்டது, அதற்கு பசி எடுக்கின்றது. காலையில் அது என்ன செய்கின்றது? காலையில் இறையை தேடி போகின்றது. மீண்டும் வரும்போது வயிறு நிரம்ப வருகின்றது. அது நாளைக்கு என்று சேர்த்து வைப்பதில்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் தவக்கலின் காரணமாக அந்த பசியோடு செல்லக்கூடிய அந்த பறவைக்கும் கூட ரிசுக்கை அல்லாஹ் அளித்து மீண்டும் அந்த கூட்டுக்குள் வரக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகின்றான். ஆக இந்த தவக்கல் வந்து இந்த மாதிரியான இந்த பறவையினுடைய தவக்கல் மனிதனுக்கும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். காரணம், அந்த பறவை எந்த அளவுக்கு பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் சென்ற பறவைக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளித்து அதை கொண்டு வந்து சேர்க்கின்றான். இதே போல நாமும் நம்முடைய எல்லா காரியங்களிலேயும் இந்த நம்பிக்கையை வளர்த்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அந்த பறவைக்கு உணவளித்தானோ அதே நிலையிலே நமக்கும் உணவளிப்பான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார். அதாவது பார்த்தீங்கன்னா, அனைத்து விஷயத்தையும் அல்லாஹ்கிட்ட வந்து நம்ம ஒப்படைச்சிட்டு நம்மளோட வாழ்க்கையில நம்ம போகணும். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறும்போது கூட குறிப்பிடுகின்றான். அதாவது யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக தன்னுடைய காரியங்களை செயல்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். சரி. ஆக நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை செய்வதற்கு முன்பதாகவும் சரி, செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை நான் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுகிறேன். யா அல்லாஹ், என்னால் முடியாது, நிச்சயமாக உன்னால் தான் முடியும், அதனால் என்னுடைய காரியத்தை நீ நிவர்த்தி செய்து கொடுப்பாயாக என்பதாக நம்முடைய ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உள்ளத்திலே நாம் உறுதி பூண்டு அதை செயல்படுத்த வேண்டும். இவ்வாறு செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆக உலக வாழ்க்கையிலே மனிதர்கள் தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள். அந்த தேவைக்காக நாம் முயற்சியும் செய்ய வேண்டும். எப்படி அந்த பறவை பறந்து சென்று உணவை தேடுகின்றதோ அதுபோல முயற்சியும் செய்து அதே போல அந்த முயற்சிக்கான வெற்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நாம்
அந்த தவக்கலின் மூலமாக நாம் எத்தி வைக்க வேண்டும். ஆக இந்த நிலையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உதவி நமக்கு எந்நிலையிலும் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஸ்ராக பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ஆக ஒரு பறவையை வந்து ஒரு சுட்டி காட்டி அதனிடந்து இந்த விளக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது சார். நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நேயர்களுக்கும் எனக்கும் சேர்த்து இந்த பயன் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புவோம். நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கு நன்றி கூறி இப்போ விடைபெற்றுக்குமா. அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ்.